வெல்கம் டு ஜெயாசி ரிவ்யூஸ். அர்ஜுன் அண்ட் வசு சீரியலில் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஷாலினி அவங்க அம்மா வந்து அப்போ நாங்கள் வெளியே போகிறோன்னு அர்ஜுன் வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுசித்ரா வந்து என்ன அர்ஜுன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நம்ம குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணு அவள் அவளை கஷ்டப்படுத்தினா நம்ம குடும்பம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னை அர்ஜுன் வந்து அம்மா ப்ளீஸ்மா புரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா நான் ஒன்று ஷாலினியை வந்து விரும்பிலாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா, பின்ன எப்படி நான் அவளோட சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காந்திமதி சொல்கிறாங்க, சரி தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அப்போ வந்து அந்த வசுவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவள் கூட ஏன் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு வந்து ஷாலினியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஷாலினிக்கு வந்து பூ வச்சு விடுறது, அவங்க கூட ஊர் சுற்றுலாம் சுற்றிட்டு கல்யாணமும் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு எதுவும் தெரியல, ஆனால் அவளை லவ் பண்ணவே இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை ஷாலினி வந்து இங்கே பாருங்க விடுங்க, எனக்கு வந்து அர்ஜுன் எனக்கு தாலி கட்டின அந்த சந்தோஷமே போகுது, நான் 100 வருஷம்னாலும் அப்படியே வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை காந்திமதி வந்து, ஐயோ ஷாலினி பாப்பா நீ அமைதியார், உனக்கு எதுவும் தெரியாது, போராடினா தான் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும், நமக்கு சுதந்திரமே வந்து போராடி தான் கிடச்சிருக்கு, அதனால் எதுனாலும் போராடணும், எல்லோரும் முன்னாடியும் பொதுவாக வச்சு கேட்டுருணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை அர்ஜுன் வந்து கரெக்ட் பாட்டி எல்லோரும் முன்னாடியும் பொதுவாக கேட்டுருணும் கரெக்டாக, இப்போ நானும் கேட்க போகிறோம் கேள்வியை, அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாலினி அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் அன்னைக்கு நீங்கள் தானே எனக்கு வந்து ஷாலினிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி நீ தானே ஷாலினி சொன்ன, நம்ம கோயிலுக்கு போகும்போது கோயில் போயிட்டு போகலாம் நீ தான் சொன்ன கரெக்டாக அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. உன்னை வசு சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் நீங்கள் அவங்கள்ட்ட அப்படி சொல்லிவிட்டு, ஆனால் என்கிட்ட என்ன சொன்ன ஷாலினி, அர்ஜுன் சார் வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணாரு, கோவிலுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுன் தான் கூப்பிட்டாருன்னு தானே சொன்னேன், ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வசு கேட்குறாங்க. அர்ஜுன் வந்து இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உன்னை இவங்க வந்து ஐயோ இது என்ன நம்மளே திரு திருன்னு மாட்டி விட்டுட்டோமே இவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஷாலினி அமைதியாக இருக்க தான் ஒன்று சுசித்ரா வந்து சொல்கிறாங்க, என்ன அர்ஜுன் இது அவங்க ரெண்டு பேரையும் குற்றவாளி மாதிரி இப்படி எல்லோரும் முன்னாடி நிற்க வச்சா கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஒன்று அர்ஜுன் வந்து, என்னம்மா இது நம்ம வெளியே வச்சா நான் கேட்குறேன், இது நம்ம குடும்பம் 4 சவுத்துக்குள்ளே நம்ம வீட்டில் இருந்த எல்லாருக்கும் முன்னாடி தானே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுசித்ரா வந்து, இருந்தாலும் இதெல்லாம் தப்பு இப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் வந்து எனக்கு என்னமோ வந்து இவங்க மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று சுசித்ரா சொல்கிறாங்க, நீ தானே ஷாலினி காலத்தில் தாலி கட்டின, அதுக்கு ஆதாரமும் இருக்குது, அது அதை விட்டுட்டு இப்போ வந்து அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து அவங்கள குறை சொல்கிற, தப்பெல்லாம் ஓ மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுசித்ரா சொல்கிறாங்க. உன்னை அர்ஜுன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா அவங்கள நீங்கள் நம்புங்க, வேணான்னு சொல்லலை, ஆனால் உங்கள் பையனா என் மேலேயும் கொஞ்சம் நீங்கள் நம்பிக்கை வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குதுன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அது என்ன அப்படின்னு நானும் வசுவும் கண்டுபிடிச்சி உங்கள் மேலே நிரூபிக்கிறோம், உங்கள் முன்னாடி வச்சு அதை நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கின கல்யாண பத்திரிகையை காந்திமதியிட்ட இந்தாங்க பாட்டின்னு கொடுத்துட்டு வசுவோட கையை பிடிச்சிட்டு வா வசு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, அங்கே வந்து இனியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குறாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து வசு பார்த்துட்டு அவங்க தலையில் வந்து 2 வாட்டி ஆணி கொத்திருக்குன்னு எழுதியிருக்கு. உடனே வசு சொல்கிறாங்க, நான் ஒரு டைம் தான் இந்த மாதிரி தள்ளி விடும்போது ஒரு டைம் தான் அடிபட்டுச்சு, 2 டைம் வந்து அவங்களுக்கு அடிபட வாய்ப்பு இல்லை, எனக்கு என்னமோ மேபி 2வது டைம் பண்ணுறது வந்து அந்த ரஞ்சித் வேணுனே வாண்டடாக வந்து கொலை பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கான் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டிஜிபி, நீங்கள் சொல்கிறது ஒரு வேலிடான பாயிண்ட்டுமா, அதை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம், இது ஒரு நல்ல எவிடென்ஸும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டிஜிபி வந்து கேட்குறாங்க, சரி நாங்கள் நீங்கள் என்ன ரஜித்தை பற்றி இது பண்ணாலும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் அர்ஜுனோட புது கதை என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அது ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பென்ட்ரைவில் வந்து அர்ஜுன் தாலி கட்டுற மாதிரி இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை டிஜிபி வந்து, அது எப்படி இவர் சுத்தமாக மறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வீடியோ ஆதாரத்தோடு இப்படி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது பெரிய கிரிமினல் கேஸாக இருக்கும்னு எனக்கு தோணுது, நீங்கள் வந்து இது நீங்கள் பர்சனலாக நீங்களே ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால நான் இதில் இன்டர்ஃபியர் ஆக விரும்பலை, எப்போ என்னோடய ஹெல்ப் கேட்டு தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுக்க தொடங்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார், நாங்கள் இங்கே எங்களுக்கு வந்து எப்போ ஹெல்ப் தேவையோ அப்போ நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் சார் அப்படின்னு வசு சொல்கிறாங்க. ஓகே வசுந்தரா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் அவங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது அர்ஜுன் வந்து சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு அர்ஜுன் சார் அப்படின்னு வசு கேட்குறாங்க. நீ எத்தனை டைம் ரஞ்சித்தை பற்றி சொல்லியிருக்க, என்னை சுற்றி இவ்வளோ நடந்திருக்கு, நீ வந்து இதெல்லாம் வந்து டிஜிபி கிட்ட பேச
பேசும்போது தான் எனக்கு தெரியுது நீ என்னை இத்தனை டைம் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் நான் வந்து உன்னை இன்சல்ட் தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அர்ஜுன் சார், விடுங்க, இப்போவாச்சும் நீங்கள் வந்து அந்த ரஞ்சித்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களே, நம்ம வந்து அவனை தேட சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கணும். நம்ம அவனை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இருக்க போகுது. நம்ம அவனை தள்ளி தள்ளி போகிற ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து நமக்கு ஆபத்து தான். அதை விட இப்போ பெரிய விஷயம் என்னென்னா, ஷாலினி அவன் ஒரு சைடு ஆபத்து அப்படின்னா, ஷாலினி வந்து மிகப்பெரிய அவளும் வந்து ஒரு டேஞ்சர் தான். அவள் எதுக்கு முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா, அவளுக்கும் ரஞ்சித்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்குதா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்படிலாம் பண்ணுறாங்களா என்னன்னு நிறையா எனக்கு வந்து நிறைய கேள்விகள் எனக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு வசூல் சொல்கிறாங்க. அர்ஜுன் வந்து சரி நம்ம கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு வசு அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாயமாக இருக்குது அர்ஜுன் சார், ஆனால் இதுக்கெலாம் வந்து இந்த ஷாலினிக்கு உங்களுக்கும் கல்யாணம் எப்படி நடந்தது அதுக்கெலாம் விட நம்ம ஃபஸ்ட்டு கிடைக்கணும், அதுக்கு வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச ஐயரை நம்ம வந்து கண்டுபிடிச்சா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் ஐடியா வசு, நம்ம ஃபஸ்ட்டு அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரோட வீடை தேடி அந்த ஐயரோட வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இதுதானா வசு அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாங்க. எனக்கும் தெரியல அர்ஜுன் சார், நான் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குறாங்க. இறங்கிட்டு வர்றாங்க, வந்தோடனே ஐயரை கூப்பிட்றாங்க. உடனே ஐயர் வந்து இவரை பார்த்து அர்ஜுனை பார்த்துட்டு ஐயோ இவனா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே இவங்க வந்து வசு ஐயர்கிட்ட கேட்குறாங்க, சாமி இவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஞாபகம் இருக்க மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் சார் நீங்கள் இந்த வீடியோ எடுத்து காட்டுங்களேன் அப்படின்னு வசு சொல்கிறாங்க. ஸோ அர்ஜுன் வந்து இந்த ஷாலினிக்கு தாலி கட்டின வீடியோ எடுத்து காட்டுறாங்க. உடனே ஐயர் பார்த்துட்டு ஆமாம் இந்த இவங்க கலைந்த நான் தான் நடத்தி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சாமி, நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள், இவர் தான் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினாங்களா, அன்றைக்கி நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு இவர் மறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஐயர் சொல்கிறாங்க, அதை தான் நானே சொல்கிறேன்ம்மா, இந்த வீடியோலையும் இருக்குது, இவர் தான் அந்த பிள்ளையாண்ட காலத்தில் வந்து தாலி கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் வந்து இங்கே பாருங்கள் என் மூஞ்சை நல்லா பார்த்து தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா இது, நீ தான்ப்பா அந்த இதுக்கு வந்த எல்லா கல்யாணம் ஏற்பாடையும் நீ தான் பண்ணின, நான் கூட கேட்டேன் இந்த ராத்திரி நேரத்தில் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன சொன்ன ஒழுங்காக தர்ஷினியை வாங்கி வாங்கிட்டு தாலி எடுத்து கொடுங்கன்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே அர்ஜுன் வந்து இங்கே பாருங்கள் எனக்கு மறந்து போச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பாட்டில் இதையாட்ட அளந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செவிலெல்லாம் பெயந்துடும் அப்படின்னு அடிக்க போகிறாங்க. உன்னை வசு வந்து பிடிச்சிடுறாங்க. அப்புறம் ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா நாங்கள் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இப்படிலாம் நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன மாதிரி ரவுடியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஐயர் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வசு வந்து சாரி சாரி நாங்கள் வந்து கிளம்புறோம் தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அர்ஜுன் சார் போகலாம் அப்படின்னு வந்து அர்ஜுனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொமோவில் காட்டின மாதிரி வந்து அந்த ஐயர் வந்து ஷாலினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஷாலினி லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாங்க. ஸோ ஷாலினிக்கிட்ட வந்து அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க கேட்டாங்க, நான் வந்து நீங்கள் தான் தாலி கட்டணுன்னு சொல்லிட்டேன், நல்ல வேலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ அர்ஜுனன் வசூ ரெண்டு பேர் வந்து போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஒட்டு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத. ஸோ இந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முந்தின சீன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நாலு பேரும் ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து ஷாலினி, காந்திமதி, ஷாலினி அம்மா, நாலு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. டென்ஷனாக பெய்து பயந்து போய் இருக்காங்க ஷாலினி அவங்க அம்மாவும். இங்கே பாருங்கள் எதுக்கு நீங்கள் வந்து இப்படிலாம் பயப்படுறீங்கன்னு ரஞ்சித் சொல்கிறாங்க. வசுந்தரா ஒரு பொண்ணு, அவளுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பயப்படுறீங்களா, நான் வேணா அவள் கதையை முடிச்சிடவா அப்படின்னு ரஞ்சித் கேட்குறாங்க. என்ன கதையை முடிச்சிடவா, கொலை பண்ணணுமா, கொலை பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து ஷாலினி கேட்குறாங்க. உடனே காந்திமதி வந்து சொல்கிறாங்க, என்ன கொலையான்னு இவ்வளோ பயப்படுறீங்க, கொலை தான், நாங்களாம் ஏற்கனவே ஒரு டைம் ட்ரை பண்ணோம், அவள் தப்பிச்சிட்டா, நாங்கள் நம்ம நாலு பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவள் ஒரு ஆளை கொலை பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது, சரியா நம்ம அதுக்கு ஏதாவது பிளான் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஐயர்கிட்டருந்து ஃபோன் வர மாதிரி இது பண்ணுறாங்க. அவர் வந்து சொல்கிறாங்க, இங்கே இவங்கெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அங்கே வந்து அர்ஜுன் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஐயரை வந்து பிடிச்சி கேட்கலான்னு சொல்லி உள்ளே என்ட்ரி ஆக போகிறாரு. ஆனால் வசு வந்து பிடிச்சி இழுத்துறாங்க, கையை பிடிச்சி இழுத்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி செய்கையில் காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எபிசோட் முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.